அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பெஸ்ட் தமிழ் டுடோரியல். நான் உங்கள் பாபு. இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட்ல கொடுத்துருக்கிற எல்லாமே வந்து ஒரே ஆப்ல இருக்கு. ஸோ அந்த ஆப் தான் என்ன ஆப் அப்படிங்கறத பார்க்க போறோம். பட் அது பாக்குறதுக்கு முன்னாடி, என்னோட சேனல் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ வந்து அந்த 10,000 ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட் வந்து மேலும் மேலும் எனக்கு கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஆப்ல வந்து இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாமே நீங்க பார்க்க முடியும். எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இந்த ஒரே ஆப்பில் இருக்குது. ஸோ அந்த ஆப்போட லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணோடனே ஒரு 5 seconds ஆட் ஓடும். ஸோ அந்த 5 seconds ஆட் ஓடினதுக்கப்புறம் ஸ்கிப் ஆட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த லிங்க் ஒரிஜினல் லிங்க் வரும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாள் காட்டி. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன டேட்டில் இருக்குது அப்படிங்கிறது வந்து காமிக்கும். இது மேல் நோக்கினாலா கீழ் நோக்கினாலா அப்படிங்கிறத காமிச்சிக்கும். ஸோ அதில் வந்து நல்ல நேரம் கௌரி, நல்ல நேரம் ராகு, குளிகை, யமகண்டம், ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்கோம். ராசி பலனும் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டேவும் நீங்கள் பார்த்துக்கலாம், அதுக்கடுத்து நெக்ஸ்ட் டேவும் பார்த்துக்கலாம். ஸோ இதே வந்து நீங்கள் மாதக்காட்டியில் போனீங்க அப்படின்னா, ஸோ வந்து இப்போ என்ன மாதத்தில் என்னென்ன நல்ல நாள் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அமாவாசை எப்போ, பௌர்ணமி எப்போ, கிருத்திகை, சஷ்டி, சிவராத்திரி இதெல்லாம் வந்து எப்போ அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ இது 2018 மட்டும் இல்லை, 2019 ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து 2019 ஃபுல்லாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்டிகை விடுமுறை நாட்கள். ஸோ இதில் வந்து இந்து பண்டிகை, கிறிஸ்தவ பண்டிகைன்னு தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. அரசு விடுமுறை நாட்களை கொடுத்துருக்குறாங்க. எதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அது வந்து அந்த இயருக்கு வந்து என்னென்ன விடுமுறை நாட்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து விசிபிள் ஆகும். ஸோ அதுக்கடுத்து சுபமுகூர்த்தனாலும் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம். 2018 மட்டும் இல்லை, 2019 நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நடுநடுவில் ஆட் வந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. விரத தினங்கள் வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து கிரக பயிற்சி பலன்கள். ஸோ குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு எதுவும் தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ எந்த ராசிக்கு நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த ராசி கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான பலன்கள் வரும். அதுக்கடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்ற பலன்கள். அந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா கனவு பலன், பள்ளி விழும் பலன், மற்ற பலன் இந்த மாதிரி வந்து நிறையா கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் உங்களுக்கு எந்த பலன்கள் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் திருமண பொருத்தம். இதில் வந்து திருமணம் பொருத்தம் பார்க்குறது வந்து பொருத்தம் பார்க்குறது கிளிக் பண்ணிங்கன்னா மணமகள் பெயர் ப்ளஸ் மணமகளோட நட்சத்திரம் ப்ளஸ் மணமகன் பெயர் மணமகனோட நட்சத்திரம் ரெண்டுமே கொடுத்து பொருத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா எந்தளவுக்கு பொருந்திருக்கு, எத்தனை பொருத்தங்கள் பொருந்திருக்கு அப்படிங்கிறது வரும். ஸோ அது நீங்கள் பொருத்தம் பார்த்துக்கலாம். அது பொருந்தும் நட்சத்திரங்கள் அந்த ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா ஒரு பெண்ணோட நட்சத்திரத்தை சேவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு ஆணோட நட்சத்திரம் எது வந்து பொருந்தும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ராகு குளிகை யமகண்டம் எப்போ அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இன்றைக்கி எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் அப்படிங்கிறதையும் வந்து இதில் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து வாஸ்து நாட்கள். இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனும் செக் பண்ணி பாருங்கள் மனிதை சாஸ்திரம். ஸோ அதுக்கடுத்து முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள். திருக்குறளை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 MB டவுன்லோட் ஆகும். ஃபஸ்ட் டைம் மட்டும் 4 MB டவுன்லோட் ஆகும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரலும் அதோட விளக்கங்களும் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த குரலோட விளக்கங்கள் வேணுமோ நீங்கள் வந்து அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறது, ஆண் குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு பேர் வைக்கணும் நட்சத்திரப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் போங்க. ஸோ இந்த ஆப்ஷன் போயிட்டு எந்த நட்சத்திரத்தில் வந்து குழந்தை பிறந்திருக்கோ அந்த நட்சத்திரத்தை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன எழுத்து வந்து ஸ்டார்டிங் வரும் அப்படிங்கிறது வந்து டிஃபால்ட்டாக காமிக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் லெட்டர் வேணுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ பெண்ணா ஆனா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த லிஸ்ட்டில் இருக்கிற பேர் எல்லாமே வரும், அதோட பொருளும் வந்துடும். ஸோ உங்களுக்கு இதில் எந்த பேர் வந்து பிடிச்சிருக்கோ அந்த பேர் வந்து உங்கள் பொண்ணுக்கோ அல்லது பையனுக்கோ வச்சுக்கலாம். ஸோ அதுலேயும் வந்து தமிழ், வடமொழி, ஆங்கிலம், முஸ்லீம், கிறிஸ்தவர் இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறத வந்து ஒரே ஆப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்போட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அந்த ஆப்பை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹேப்பிங் வயது. ஸோ மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோட, சூப்பரான ஆப்போட மறுபடியும் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனலையும் இருக்குது, அதையும் வசி பண்ணி பாருங்க. தேங்க்யூ.